அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் செய்து வந்த விடயங்களை பின்பற்றி நாங்களும் செய்வது சுன்னாவாகும். நபிகளாரை அணுவணுவாக பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் இந்த உலகில் வாழ்வுமையானால் இன்ஷா அல்லாஹ் நாளைய மறுமை நாளை வெற்றி கொண்டவர்களாக நாங்கள் ஆகிவிடலாம். அந்த பாக்கியத்தை அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தர வேண்டும். இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் கடைபிடித்த மிகவும் பெருமதியான ஒரு விடயத்தை பற்றி பார்க்கப் போகின்றோம். அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய தொழுகையை முடித்ததற்கு பிற்பாலும் பல திக்ருகள், பல துவாக்களை செய்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய தொழுகைக்கு பின்னால் ஓதிய ஒரு சிறப்பான ஒரு திக்ர் பற்றி பார்க்கப் போகின்றோம். இந்த திக்ர் பற்றிய விடயங்களை முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இது தொடர்பான ஹதீஸ் விவரங்கள் அபூ தாவூத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 1301 ஹதீஸாகவும், அகமது என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 21109 ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய தொழுகைக்கு பின்னால் அல்லாஹும்ம அயின்னி அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்னி இபாதத்திக், அதாவது இறைவா, உன்னை நினைப்பதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகான முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவுவாயாக என ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் கூறுவதை விட்டுவிடாதீர்கள் என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் நம்முடைய ஒவ்வொரு தொழுகை, அது ஃபர்லான தொழுகையாக இருந்தாலும் சரி, நம்முடைய சுன்னத்தான தொழுகைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழுகையை நீங்கள் தொழுதாலும் இன்ஷா அல்லாஹ் அதன் பிற்பாடு இந்த திக்ரை கூறாமல் எழுந்து வராதீர்கள். எனவே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நம்மை அவனை நினைப்பதற்கும் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கும் அவனை அழகான முறையில் வணங்குவதற்கான வாய்ப்பை நமக்கு வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.